ஸோ கைஸ், நான் நெக்ஸ்ட்டாக வந்து சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அன்வான்டாக எடுத்துகிட்டு போனது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு யூஸ் இல்லை. இது நான் வாங்கிட்டு போனேன். ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை முன்னாடி கேடிஎம்மோட பைக் கவர் இருக்கும்ல, ஃபுல் பைக் கவர், அது வந்து ஒன்று வாங்கிட்டு போனேன் சேலம் பைக்கர்ஸ் கஃபேல. அது வந்து எனக்கு பெருசாக பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இல்லை. முக்கால்வாசி நேரத்தில் நம்ம லாங் ரைட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம், அதனால இதை நம்ம வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு திங்ஸு, அதை எடுத்துகிட்டு போதீங்க. பைக்கை நான் பாதுகாத்தே தீரவேன் 24/7 அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்துகிட்டு போங்க. இது வெயிட்டு கேடான ஒரு விஷயம், அதனால் இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்படி ஒரு ட்ராவல் பேக், டேங்க் பேக். டேங்க் பேக் வந்து எனக்கு ஒரு 2000 or 1500 சம்திங் வந்தது. கார்டியன் கேஸ் தான் நான் வந்து டோட்டலாகவே ஃபுல்லாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணேன். பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய ஃபோன் வச்சுருவேன். சில ஒரு பாயிண்டில் என் ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சேன். அந்த ஸ்டோரி நான் வேறு வீடியோவில் தான் சொல்லணும். ஃபோனை வச்சுப்பேன், இல்லை சப்போஸ் ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் யார்ட்டே இதை காமிக்கணும். இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நான் இந்த ஜிப்பில் இங்கே வச்சுட்டு ஜிப் பண்ணிடுவேன். ஸோ ஈஸியாக இருக்கும். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஜிப் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெயின் கவர் மாதிரி கார்டியன் கேஸ்ன்னு போட்டு அவங்க லோகோவோட கொடுத்துருக்காங்க. இது நான் பெரிய லெவலில் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு மலை ஆந்திரா தெலுங்கானாலாம் எனக்கு வந்து ரொம்ப மழையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நான் அடுத்த பேக் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து காமிச்சிடுறேன். இது என்னென்னா ஒரு தார்பை. இது சம்திங் 250 or 300 தான் வந்துச்சு. எனக்கு எவ்வளோன்னு கிளியராக தெரில. லோக்கலில் நான் தான் போய் வாங்கினேன். போகிறதுக்கு 250 நினைக்கிறேன். ஸோ 250 பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக தார்பை பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஓவரால் பின்னாடி லக்கேஜ் எல்லாம் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய மலைவர பிளேஸஸில் இந்த ஆந்திரா தெலுங்கானாலலாம் அது ஃபுல்லாக கட்டிகிட்டு தான் இருந்தேன். திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக நீங்கள் வந்து கட்டிக்கிங்க. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் மலையில் நடையாது. நான் டெல்லி வரைக்கும் லிட்டரலாக கட்டியிருந்தேன்னு தான் நினைக்கிறேன். டெல்லிக்கு அப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இல்லை ஷிம்லா மணாலி வரைக்கும் கட்டியிருந்தேன். மணாலியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு பெருசாக தேவையில்லை. மலை நின்றுச்சு. பேகோட சேடல் பேகோட அந்த கவர் இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷன் கவர், அதையே வந்து டோட்டலாக போட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து திருப்பியும் லாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு. தெய்வம் மாதிரி எங்கேனா டெல்லியில் வந்து நான் பைக் பார்சல் பண்ணிட்டு சென்னையில் வந்து எடுக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நிறையா பேக் எப்படின்னா பைக்கை வந்து நான் பார்சல் போட்டுறேன். ஓகே, லக்கேஜ் அதிகமாக இருக்குது, சேடல் பேக்கு, ஜாக்கெட் அது இதுன்னு எல்லாத்தையுமே நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ இது என்ன பண்ணு, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே சேடல் பேக்கு, ஜாக்கெட்டு, டேங்க் பேக்கு, ஸ்லீப்பிங் பேக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன கேன் டென்ட் போட்டாங்க. அதனால் டென்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு மேலே ஃபுல்லாக பெஞ்சி கார்ட்ஸ் நானே போட்டு போய் பார்சலில் பண்ணுற இடத்துல காமிச்சு அவங்க வந்து மேலே ஒரு சாக்கு போய் போட்டு தைச்சி கொடுத்தாங்க. அதை அப்படியே போய் போட்டேன். சென்னையில் வந்து எடுத்தேன். ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆகலை. இந்த கவர் அப்புறம் தலைக்கு வச்சுக்க, நீங்கள் டென்ட்டெல்லாம் போடும்போது அடியில் விரித்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கவர் ஒரு 250 தான். நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா லக்கேஜாக எடுத்து டெல்லி வரைக்கும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரியே ஒரு மாதிரி காண்டாக இருந்தது. போக போக தான் இதோட யூசஸ்லாம் நிறையா வச்சுங்க பாருங்கள். நான் அலுக் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க, நல்லா அப்கிரேட். இது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சேடில் பேக்ஸ். ட்ரைட்டன் சொல்லி ஒரு பிராண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3500 எவ்வளவோ வந்துச்சு. எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. நான் 3000 to 3500 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 liters to 30 liters நீங்கள் வந்து ரெண்டு சைடு போட்டுக்கலாம். அதாவது 30-30 kgs வச்சுக்கலாம். 25 kgs தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு 60 kg நீங்கள் வச்சுக்கலாம். இதோட அடுத்த மாடல் வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தொங்க விடுற மாடல். பைக்கில் சென்டரில் வந்து தொங்க விட்டு ரெண்டு சைடும் வந்து பைக்கில் வந்து தொங்கும். அடுத்த அப்கிரேட் தொங்காமல் அடுத்த அப்கிரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைக்கில் சீட்டில் அப்படி வச்சுட்டு கீழே அப்படி டெயில் மட்டும் தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா மேலே இன்னும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சுக்கலாம். RC390 வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சுட்டு போகணுங்கிறதுனால வேறு வழியே இல்லை. அந்த வண்டியில் ஸ்பேஸே இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கனா கைஸ், நான் வந்து பின்னாடி சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் போகும்போது ஸ்கூல் பேக் டைப் கொண்டு போயிருந்தேன். ஸ்கை பேக்கில் இந்த பேக் தான் நான் கொண்டு போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம்ப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டெக்கத்லான்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரெஷ் அண்ட் பிளாக்குன்னு சொல்லி 3% டென்ட் வந்து வாங்கிட்டு போனேன். ஐ மீன் 2% டென்ட் வந்து வாங்கிட்டு போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2500 or 3000 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. ரேட்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். இதை போட்டு ஒரு நாள் நான் டென்ட் பண்ணேன். ஸ்லீப்பிங் பேக் -15 degrees வரைக்கும் கோல்டு தாங்கும். அதுவும் அப்படி தான் -15 degrees வரைக்கும் ஸ்னோ அந்த ரெயின் எல்லாமே தாங்கும். அட் த சேம் டைம் இதுவும் அதே தான், -15 degrees வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்னோ அந்த இதெல்லாம் வந்து டோட்டலாக மேனேஜ் பண்ணி கொடுத்துரும்.
அப்புறம் இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்லோ ஆப்ஷன்ஸ் வந்து நான் சொன்னேன், இந்த தாரை நீங்கள் வச்சு போட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் தாரை அந்த டைமில் வரைக்கும் உள்ள தலைக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை போட்டு உள்ள ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணிட்டேன். பில்லோக்கு வந்துட்டு ஏர் பில்லோ நான் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏர் பில்லோ ஏதோ ஒன்று சும்மா லோக்கலில் வாங்கிக்கிங்க, சீப்பாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டேன், நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது இதுதான். அதாவது நீங்கள் டென்ட்டெல்லாம் போகிறீங்கன்னா நைட் டைம்ல உள்ள உங்களுக்கு லைட் இல்லாமல் அப்படியே இருட்டிலே இருக்க மாட்டீங்க, அதனால் வெளியில் லைட் இருக்கணும். சப்போஸ் அது ஒரு சேஃப்டிக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு சிஸ்கா எல்இடி 800 வந்துச்சு. சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா லைட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் இதை போட்டு எனக்கு அப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அன்றைக்கி தான் இது நான் டென்ட்டு போடுற அன்றைக்கி எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக உட்காந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் டென்ட்டுக்குள்ளே லடாக் ட்ரிப்பில் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாருமே கேட்டு சிரி சிரின்னு சிரித்து செத்துட்டாங்க. வேறு வழியே இல்லை, அட்டன் பண்ணுங்கிறனால அட்டன் பண்ணேன். 6 to 7 hours வந்து இந்த லைட்டை வந்ததுக்கு சிஸ்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ஜென்ரலாக பேசிக்காக இந்த ட்ரிப்புக்காக எடுத்துகிட்டு போன திங்ஸ் கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி திங்ஸ் வேணும், லைக் எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரெஸ் தேவைனா ஒரு 5 நாளைக்கு டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பேண்ட் வந்து ஒரு 3 pants போதும். எக்ஸ்ட்ரா ஜீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போதுங்க. ஜீன்ஸில் ஒன்று எடுத்துகிட்டு போங்க, வெளியில் எங்கேயாவது போகிற அன்றைக்கி கன்ஃபார்மாக அது போட்டுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் ஏதாவது தாஜ்மஹால் அந்த மாதிரி எங்கேயாவது போகிற வெளியில் பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜீன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெருசாக யூஸ் இருக்காது. அதனால் ட்ராக் பேண்ட் வந்து ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்து வைங்க, அதே மோர் தென் இனஃபாக இருக்கும். இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃப் எக்ஸல் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா 5 days once வந்து நீங்கள் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு நல்லா வெயிலாக இருக்க இடத்துல வந்து காய வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும் போது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நைட்டு மட்டும் தான் தங்குறீங்கன்னா கூட மோஸ்ட்லி காயிற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஹாட்டான டெல்லி மாதிரி பிளேஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து காஞ்சிரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்பார்ட்டண்ட்டான சில திங்ஸ் எல்லாம் தேவை. நீங்கள் வாங்கும்போது இது நான் வந்து ஃபுல் ரைடு முடிச்சுட்டு வந்து கம்பல்சரியாக என்ன தேவைங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேரோட வீடியோ பார்த்தேன், ரைடுக்கு முன்னாடி அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் காமிச்சிடுறாங்க. அப்புறம் ரைடுக்கு அவங்க போயிட்டு என்ன வாங்கினாங்க வாங்கலன்னு நமக்கு தெரியாது. நான் ரைடில் வந்து வாங்கிட்டு போன திங்ஸ் இதெல்லாம் வாங்காமல் போயிட்டு கஷ்டப்பட்டது இதுலேயே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது போக வந்து நம்ம பைக்குக்கு வந்து தேவையான சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்னென்ன இப்போ பார்ப்போம். ஸோ கைஸ் பைக்குக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதிலே வந்து இப்படி சார்ஜ் போடுற மாதிரி மாடலெலாம் சைடில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சப்போஸ் வந்து அந்த வேல வந்து ஏதாவது சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி ஏதாவது அப்கிரேட் சைடில் வந்து நான் எனக்கு பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சீட்டு வந்து கம்பல்சரியாக வந்து தேவை கைஸ். இது பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் RC390 சீட்டை வச்சுட்டு நீங்கள் அங்கே போகணுங்கிறதா நடக்காத விஷயம். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் சீட்டை வந்து வாங்கினேன், 2000 வந்துச்சு ஆன்லைனில். நீங்கள் வந்து பைக் ஏர் சீட்னு போட்டிங்கன்னா நிறையா ப்ராண்டில் வந்து ஆக்சுவலாக காமிப்பாங்க. ஐ மீன் உங்கள் பைக்குக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு நிறைய ப்ராண்ட் காமிப்பாங்க. அது ஏர் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ ஜிப்போ ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசல் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஏர் ஃபில் பண்ணி நீங்களே ஊதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினான திங் பின்னாடி வந்து சேடல் தேவைப்படும். சேடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2000-2500 வாங்கி நான் 1000 கொடுத்து ரெடி பண்ணேன். ஏன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. RC390 வந்து எதாவது பண்ணணும்னா எனக்கு யாராவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் எப்படின்ட்டு கிளியராக முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் இருக்கேன். ஸோ சைடில் இப்படி சேடில் இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு அடியில் பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் வந்து நீங்கள் கனெக்ஷன் மெயினாக வந்து கொடுக்கணும். ஒரு கிளாம்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இது ஒரு 150 kg வரைக்கும் தாங்குது. இது இருக்கிறதுனால எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது சீட்டு, இது பைக்குக்கு, இது மூணு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பைக் வந்து நல்லா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பேட்டரியெல்லாம் ஃபுல்லாக நல்லா செக் பண்ணிக்கோங்க. மெயினான விஷயம் பிரேக் ஷூ வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரேக் ஷூ செக் பண்ணாமல் போய் ஸ்ரீநகரில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்ரீநகர் ஐ மீன் லடாக்ல பிரச்சனையே, லடாக் டு ஸ்ரீநகர் நான் பிரேக் ஷூவே இல்லை வண்டி ஓடுற நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. சரி என் பைக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து எந்தெந்த பிரேக் ஷூலாம் போடலான்னு சொல்லி ஒரு 2-3 சர்ச் பண்ணேன். பட் அந்த பிராண்டு எதுவுமே அங்கே கிடைக்கல, அந்த ஸ்பெசிஃபிக் பிரேக் ஷூஸ் எல்லாமே. ஸோ நான் ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இல்லாட்டி 16 days நாங்கள் வெயிட் பண்ணோங்கிறாங்க. ஸோ பொறுமையாக 50-100 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போனேன். லடாக் டு ஸ்ரீநகர் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கார்கில் போயிட்டு அடுத்த நாள் அங்கே வந்து ஸ்ரீநகர் போயிட்டேன். போகிற பக்கம் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் எங்கே கிடைக்கல, ஸ்ரீநகரில் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு பிரேக் ஷூஸ் எல்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா பிரேக் ஒயர்ஸு, ஆக்சலரேட்டர் கேபிள், கிளச் கேபிள் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம், பிரேக் கேபிள், கிளச் கேபிள், ஆக்சலரேட்டர் கேபிள் இது மூணும் வாங்கிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் ஷூ ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று ஒரு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், 300 rupees எவ்வளவோ தான் வரும்.
தப்பே கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டை வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா 3000 கிலோமீட்டர் கொஞ்சம் வந்து மாற்றணும்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பைக் கம்பெனிஸ்லேயே லாங் ரைட் போகும்போது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட வெயிட்டை வந்து கம்மியாக போட்டு போவாங்க. இப்போ நான் காமிச்ச திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மேண்டட்ரியாக தேவைப்படுற திங்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்கிறத மேட்ரு. இதெல்லாம் தனியாக வந்து பார்க்கும்போது பார்க்க ஹெவியாக தெரிஞ்சாலும் வந்து வெயிட் எல்லாமே ரொம்ப கம்மி. இதுக்குள்ளே நீங்கள் வைக்கிற ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸுமே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வச்சேன், ரொம்ப வெயிட் பிடிச்சிச்சு. 2 ஷார்ட்ஸ் எடுத்து வச்சேன், ரொம்ப வெயிட் பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வைக்க வைக்க ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க அந்த ஊர் மெமரியாக போகிறதுக்கு. நானும் அதேமாதிரி வாங்கினேன். ஸோ அவங்கெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறிட்டு இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொண்டு போங்க. தேவையில்லாத ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுங்க. அப்புறம் பைக்கில் கட்டுறதுக்கு வந்து பஞ்சி கார்ட்ஸ் வாங்கிக்கிங்க, அது ரொம்ப தேவைப்படும் இந்த மாதிரி. ஸோ இது இருந்துச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து உங்களால் இழுத்து இழுத்து கட்டிக்க முடியும். உங்களுக்கு எப்படி பேக் மேலே வைக்கிறீங்களா கீழே வைக்கிறீங்களா எப்படி வச்சாலும் இழுத்து இழுத்து கட்டிக்க முடியும். நான் 10 எடுத்துகிட்டு போனேன், மினிமம் 10 எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 8 எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஹைதராபாத்லேயும் ஹைதராபாத் நினைக்கிறேன் அங்கே 2 வாங்கிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. டெக்கத்லானில் 2, ஹைதராபாத்தில் இருக்கும் ஒரு கடையில் 2. இங்கே வெறும் 30 ரூபா, அங்கே 100 ரூபா இதே 2 பீஸ். வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 எடுத்துகிட்டு போய்க்கிங்க, இழுத்து எடுத்து கட்டிக்கலாம். அது போக வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போகிற பக்கம் ஃபுல்லாக பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுங்கள். பில்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் போகிறதுக்கான சேஃப் ஏதோ ப்ராப்ளம்னா கூட பெட்ரோல் பங்க்கில் கூட பில் வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா அப்போ கேட்டு வாங்கிக்கிங்க. கேஷ் வந்து ஒரு 2000 to 3000 கையில் போய் வித்ட்ரா பண்ணி வச்சுருங்க. நான் அந்த மாதிரி பண்ணாதது கொஞ்சம் பெரிய தப்பாகவும் பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே கேஷ் வித்ட்ரா பண்ணல, டேரெக்டாக வந்து கூகுள் பே ஃபோன்பே கார்டு இதே தான் யூஸ் பண்ணுறேன். 1-2 இடத்துல அது இல்லைங்கும் போது கொஞ்சம் ஜம்முலெலாம் நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ பங்க்லலாம் அந்த இடத்துல வந்து நம்ம கேஷ் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு கேஷ் மினிமம் கையில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். அது சில இடத்துல ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. ஸோ தங்குறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 2 டேஸ் பிஃபோரவே புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக வந்து சேஃபாக இருப்பீங்க. ஓகே நமக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு தங்கறதுக்கு வீடு இல்லாமல் உண்மையிலுமே நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அதெல்லாம் பின்னாடி வர ஸ்டோரிஸில் நான் ஒன்றுனா வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ திங்ஸ் ஆக்சுவலாக தேவைப்படுது. இதுக்கெல்லாம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 வந்து வந்துடும் ஆக்சுவலாக. இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 30,000 வந்துருச்சு. பைக்கிங் கியர்ஸ் சேர்த்து சொல்கிறேன், ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, ப்ளஸ் இந்த சேடில் பேக்ஸு டேங்க் பேக்கு நீ கார்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பார்க்குறோம்ல. இப்போ ஒரு பஞ்சி கார்ட்ஸ்னு சும்மா சொல்கிறோம், அதான் சொன்னேன் இல்லையா, 1 30 ரூபா வருது, 10 வாங்குகிறோம், 100 ரூபா சம்திங் வருது இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன ரேட் போடும்போது எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி ரைடிங் கேஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பேகு இது சின்ன சின்ன திங்ஸ் தான் வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் நிறையா வந்து இதில் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் மினிமம் ஒரு 10,000 to 15,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். 30,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, ஒரு 15,000 அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு பேக்ஸு மஞ்சி காட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். மெயினான விஷயம் 2 பெட்ரோல் கேங் நான் எடுத்துக்கிட்டேன், அதை நான் உள்ளே வந்து வச்சு லாக் பண்ணிட்டேன் சரியாக காமிக்கப்படல. ரிலீஸ் வரையும் போது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கேன் நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிட்டேன். ஜென்ரல் சாதாரண கேன் தான் நான் எல்லாம் 5 லிட்டர் எடுத்துகிட்டு போ அப்படின்னா என்ன கேட்டி மாசி தெரியணுட்டு அடிக்கடி பெட்ரோல் வந்து தீட்டுட்டே இருக்கும். 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டே இருந்தால் தான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் வச்சுட்டேன், அது ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து கொடுக்கும். லைக் 40 கிலோமீட்டர் பர் 2 லிட்டருங்கிற மாதிரி தான் வந்து என்னோடய கேட்டகரி அதை கணக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ 80 கிலோமீட்டர் அதை வச்சு போக முடியுங்கிற நம்பிக்கையில் நான் அதை வச்சே போயிட்டு ஃபுல் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இது இதுக்காக ஆல்ரெடி வெயிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் வெயிட்டு பைக்கில் கிட்டே இவ்வளோ வெயிட்டு நம்ம தொங்க விட்டுருக்கோம். லைக் கிட்டத்தட்ட வந்து 60 to 100 kg சம்திங் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வெயிட்டை தொங்க விட்டுட்டு இந்த நாளில் பெட்ரோல் கேன் 5-5 லிட்டர் 10 லிட்டர் வாங்கி தொங்க விட்டு போகிறது நல்லா இருக்காது. பேக் சில டைம் மேபி தாங்காமல் போகலாம், நல்லதாக இருந்தது இது. ஸோ எனக்கு 2 லிட்டர் என்னஃப்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் வந்து பைக்கில் இப்போ என்ஃபீல்டு மாதிரி பைக்ஸ் தான் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதில் வந்து லடாக் கேரியர் வந்துடும், அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் கொண்டு போகிறீங்க எக்ஸெட் மாதிரிலாம் கொண்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் டேரெக்டாக இன்செட் நீங்கள் வச்சுக்கிறது வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வந்து ஏதாவது குவஸ்டின்ஸோ வச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ டிஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நான் நெக்ஸ்ட்டாக வந்து டேரெக்டாக எந்த ஊருக்கு போகிறோங்கிற வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரெண்ட் கமெண்ட்.